ஃப்ரோசான் டூ படம் பார்த்தீங்கன்னா 2013 வெளியான ஃப்ரோசான் படத்துடைய தொடர்கதை தான் ஃப்ரோசான் டூ. இந்த படம் வால்ட் டிஸ்னி தயாரிச்சிருக்கிற 58வது அனிமேஷன் படம். ஃப்ரோசான் டூ படத்தை 2 டைரக்டர்கள் இணைந்து இயக்கியிருக்காங்க, கிறிஸ் பக் மற்றும் ஜெனிஃபர் லீ. இந்த படத்துடைய ப்ரீமியர் நவம்பர் 7 ஹாலிவுட்டில் திரையிடப்பட்டது. அங்கே பலரிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சதாக கூறப்படுது. இதையடுத்து உலகம் முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. குழந்தைகளை கவரும் வண்ணம் கதை அமைஞ்சதால் தியேட்டர்களில் கண்டிப்பாக சனி மற்றும் ஞாயிறு கூட்டம் அலைமோதும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2 சகோதரிகள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு சென்று நிகழ்கால வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களையும் தங்களுடைய சாம்ராஜ்யத்தையும் காப்பாற்றுவதே ஃப்ரோசான் டூவின் கதை. இதற்காக அவங்களுக்குள்ள இருக்கும் அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது சுவாரஸ்யத்தோடு கூடிய மீதி கதை. பல மொழிகளில் ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தில் பல பிரபலங்கள் குரல் கொடுத்துருக்காங்க. தமிழில் ஸ்ருதிஹாசன் மற்றும் திவ்ய தர்ஷினி, அதாவது நம்ம விஜய் டிவி புகழ் டிடி, அவங்க தான் குரல் கொடுத்து அந்தந்த கதாபாத்திரங்களாகவே உயிரோட்டமாக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ருதிஹாசன் குறிப்பாக பேசுவது மட்டுமல்லாமல் பாடியும் இருப்பது கூடுதல் சிறப்பு. அக்கா தங்கை பாசம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உணர்வுபூர்வமான காட்சிகள் பல இந்த படத்தில் உள்ளது. சில இடங்களில் மெய் சிலிர்க்க வைக்கும் சாகசங்களும் பிரம்மிப்பூட்டும் கிராபிக்ஸ் காட்சிகளும் நம்மை சந்தோஷப்படுத்தும். 2D மற்றும் 3D என பல திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் பல அனிமேஷன் திரைப்படங்களுக்கு பல சினிமா பிரபலங்கள் டப்பிங் செய்வதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் வெளிவந்த லயன் கிங் படத்தில் அரவிந்த் சாமி, ரோபோ சங்கர், சிங்கம்புலி, மனோபாலா போன்ற முன்னணி நடிகர்கள் குரல் கொடுத்து அசத்துனாங்க. ஆங்கில அனிமேஷன் படங்களுக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் குரல் கொடுப்பது ட்ரெண்டிங்கான விஷயம். இப்போது ஃப்ரோசான் டூ படத்துலையும் காமெடி நடிகர் சத்யன் குரல் கொடுத்து அசத்தி உள்ளார். பல பல கவுண்டர் டயலாக் சொல்லி குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஒட்டுமொத்தமாக சிரிக்க வைத்துள்ளார் சத்யன். டிடியும் ஸ்ருதிஹாசனும் அக்கா தங்கையாக டப்பிங்கில் அசத்தி கொண்டிருக்க சத்யனும் அவர்களுடன் சேர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரமாக மாறி செம லூட்டி அடித்திருக்கிறார். ஃப்ரோசான் டூ போன்ற படங்கள் தரமாக டிஸ்னி தயாரிப்பில் வந்தது பல சுட்டி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அனிமேஷன் படங்களை தத்ரூபமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எடுக்கிறதுல டிஸ்னி போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள். ஃப்ரோசான் டூ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஃப்ரோசான் டூ அக்கா தங்கை பாசம்.